இன்றைக்கு தீபாவளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தினம் தீபாவளி தீபாவளி என்றால் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன தத்துவார்த்த விளக்கம் என்ன அதனுடைய உட்பொருள் என்ன என்ன காரணத்திற்காக தீபாவளியை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இது ஒரு வெறும் கொண்டாட்டமா அல்லது விரதமா இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இன்றைக்கு நாங்கள் பேச போறோம் முதல்ல தீப ஆவலி என்று சொன்னால் வரிசையாக தீபங்களை அடுக்கி வைப்பது என்பது பொருள் தீபத்தை வரிசையாக அடுக்கி வைப்பது என்பது தீபாவளியின் மிகச்சிறந்த பொருள் இது இல்லாம தீபாவளி என்றது வெறும் கொண்டாட்டமாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த காலத்தில் தீபாவளி என்றது வெறும் ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியாக நடக்குது கண்டிப்பாக இது கொண்டாட்டம் மட்டுமல்ல கொண்டாட்டம் தான் ஆனால் கொண்டாட்டம் மட்டுமல்ல இது ஒரு மிகச்சிறந்த விரத நாளாக கொள்ளப்படுகின்றது தீபாவளி என்பது ஒரு சிவ விரதம் சிவனை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் தீபாவளி தீபாவளி என்பதே சிவ விரதங்கள் சிவ விரதங்கள்ல அஷ்ட சிவ விரதம் என்று சொல்வோம் எட்டு வகையான சிவ விரதங்கள் இருக்கு சிவபெருமானுக்காக ஒரு வருடத்திலே எட்டு விரதங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களாகிய நாங்கள் சனாதன தர்மத்தை சார்ந்த நாங்கள் எட்டு வகையான விரதத்தை சிவனுக்காக அனுபவிக்க வேண்டும் அப்படி அந்த விரதம் இருக்கிறதுல இந்த எட்டு விரதத்தில் தீபாவளி என்று சொல்லக்கூடிய நாளும் சிவ விரதம் உங்களுக்கு தெரியும் கௌரி காப்பு 21 தினங்கள் நடக்கக்கூடிய கௌரி காப்பு அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கௌரி விரதம் இருந்தால் கணவனுடன் சேரலாம் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் பெண்கள் கௌரி விரதம் இருக்க வேண்டும் சுமங்கலிகள் கௌரி விரதம் எடுத்தால் கணவன்மார் சுகமாக இருப்பார்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு அந்த கௌரி விரதத்தின் 21ஆவது நாள் தான் இன்றைய அமாவாசை தினம் தீபாவளி என்ற எப்பவும் அமாவாசையில் வரும் அதாவது ஐப்பசி வேரசம் வரக்கூடிய அமாவாசை தான் தீபாவளி கௌரி காப்புட இறுதி நாள் கௌரி அம்பாள் சிவனை நோக்கி விரதம் இருந்து சிவனை அடைந்த திருநாள் தான் இந்த தீபாவளி அதனால் தீபாவளி என்பது ஒரு சிவ விரதம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் கௌரி அம்பாள் 21 நாள் விரதம் இருந்து சிவ பூஜை செய்து சிவனுடன் நெருங்கினால் சிவனின் ஒரு பாகத்தை அடைந்தால் அர்த்தநாதீஸ்வரர் சிவன் தன்னுடைய இடப்பக்கத்தில் இடப்பக்கத்தையே அம்பாளுக்கு கொடுத்த ஒரு திருநாள் தான் இன்றைய தீபாவளி திருநாள் அது மட்டுமில்லை உங்களுக்கு ராமர் வந்து சீதையை மீட்டு ராவணனோட யுத்தம் செய்து சீதையை மீட்டு திரும்ப தன்னுடைய ஊரான அயோத்திக்கு திரும்பி வந்தனாலும் இந்த தீபாவளி திருநாள் ராமர் அயோத்திக்கு வந்தோன்னு அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வரிசையாக தீபத்தை அடுக்கி ராமரை வரவேற்றார்கள் அப்போ ராமர் சீதையுடன் லட்சுமணனுடன் அயோத்தி திரும்பியனாலும் இந்த தீபாவளி திருநாள் அது மட்டுமில்லை மகாலட்சுமியுடன் குபேரன் எங்களுக்கு தெரியும் நல்லா குபேரன் குபேரன் வந்து மகாலட்சுமியிடம் செல்வத்தை பெற்றனாலும் இன்றைய தீபாவளி திருநாள் தீபாவளி ஒரு தீபாவளி அன்றைய தினம்தான் மகாலட்சுமியிடம் குபேரன் செல்வத்தை பெற்றான் அதனால தான் நாங்கள் சொல்வது தீபாவளி அன்றைக்கு மாலையில் லட்சுமி பூஜை குபேர வழிபாடு இதெல்லாம் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி அதே நேரத்தில் அன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதனால் பித்திருக்களுக்குரிய நாளும் தீபாவளி திருநாள் ரொம்ப விசேஷம் மற்ற எந்த திருநாளுக்கும் இத்துணை விசேஷங்கள் இல்லை இது மட்டும் இல்லாமல் நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனை பெருமாள் வதைத்த நாளும் இன்றைய தீபாவளி திருநாள் அதைத்தான் எல்லாரும் பெருசாக சொல்கிறது நரகாசுரன் இறந்த நாள் நரகாசுரன் இறக்கிற தருவாயில் கேட்டான் நான் சரிய செயற்கரிய பாவங்களை எல்லாம் செஞ்சிட்டேன் நான் இன்றைய தினம் அழியக்கூடிய இன்றைய தினத்தை மக்கள் கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்றைய தினம் முதல் தீபாவளி கொண்டாடப்படுகின்றது மகாவிஷ்ணு நரகாசுரனை வதைத்த நாள் நரகாசுரன் வந்து பூமாதேவியின் மகன் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்றைக்கு நேரம் இல்லைன்றனால சுருக்கமாக சொல்கிறேன் பூமாதேவியின் மகன் நரகாசுரன் மிகப்பெரிய கொடுமைகளையும்
பாவங்களையும் செஞ்சு கொண்டே வந்தான். அந்த நரகாசுரன் வரம் பெற்றான். என்னுடைய தாயை தவிர வேறு எவர் மூலமாகவும் நான் மரணமடைய கூடாது என்று. அதுக்கு பிறகு மகாவிஷ்ணு சத்யபாமா மூலமாக, சத்யபாமா வந்து பூமாதேவியின் அம்சம், சத்யபாமா மூலமாக நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட நாள், அதுவும் தீபாவளி அன்று. சரி, இப்போ தீபாவளியில கதையெல்லாம் சொல்லிட்டீங்கள் ஐயா, என்ன செய்யணும் தீபாவளியிலன்னு கேட்டா, முதலாவது தீபாவளி அன்றைக்கு கங்கா ஸ்நானம் என்றது தான் மிக பிரபல்யமான விஷயம். கங்கா ஸ்நானம் அன்றைக்கு என்ன விசேஷம் என்றா, தீபாவளி தினமாகி அன்றைய தினம் அந்த அமாவாசை தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீரிலையும் கங்காதேவி வாசம் செய்கின்றாள் என்பது ஒரு ஐதீகம். அதாவது கங்கையில் மட்டும்தான் கங்காதேவி, மற்ற தினங்களில் கங்கா தீர்த்தத்தில் கங்காதேவி இருப்பார். ஆனால் தீபாவளி தினத்தன்று, இந்த ஐப்பசி அமாவாசை தினத்தன்று, கேதாரகௌரி விரதம் முடியக்கூடிய இந்த தினத்தன்று, உலகத்தில் உள்ள எல்லா கடல்ல, குளத்தில், ஆற்றுல, உங்களோட வீட்டில் உள்ள டேங்க் தண்ணியில முதற்கொண்டு நீர் எங்கெங்கே இருக்கின்றதோ அத்துணை நீர்நிலைகளிலும் கங்காதேவி வாசம் செய்கின்றாள். எப்போ மட்டும் செய்கிறாள், காலையில் சூரிய உதயம் வரை, பிரம்ம முகூர்த்தம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், தீபாவளியிட முழு பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் கங்கா ஸ்நானம் செய்ய வேணும். கங்கா ஸ்நானம் எப்போ செய்கிறது, அதிகாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்திலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் குளித்தால் கங்கையில் குளித்ததற்கு சமன். எங்கே இருக்கக்கூடிய எல்லா நீர்லையும் கங்காதேவி வாசம் செய்கின்றாள். அதனால் என்ன செய்வீங்கள், தீபாவளி அன்று மறக்காமல் காலையில் 3:30 to 4:30 நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். அந்த தண்ணியிலே கங்காதேவி இருக்கின்றாள் என்பது ஐதீகம். சரி ஐயா, எனக்கு 4:30 மணிக்கு முன்னுக்கெல்லாம் குளிக்காட்டி கூட, ஆக குறைஞ்சது 6 மணிக்கு முன்னதாக சூரிய உதயத்துக்கு முன்னதாகவாவது கண்டிப்பாக எல்லோரும் ஸ்நானம் செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியிலே கங்காதேவி இருப்பார். அதனால் கங்கா தீர்த்தத்தில் குளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அன்றைய தினம் கொஞ்சம் நல்லெண்ணெயை எடுத்து தலையில் வச்சுக்கொண்டு குளிப்பது மிகச்சிறந்தது. அன்றைய தினம் எப்படி நீரிலெல்லாம் கங்காதேவி இருக்கின்றாலோ நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் என்பது ஐதீகம். எப்போ, தீபாவளி அன்றைக்கு அதிகாலை பொழுது 6 மணிக்கு பிறகு எண்ணெயில் மகாலட்சுமியும் இல்லை, தீர்த்தத்தில் கங்கையும் இல்லை. அதனால் 6 மணிக்கும் ஆக குறைஞ்சது, முடிஞ்சால் 3:30 to 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுங்க. அன்றைய தினம் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பான் இருந்தால் அவேட கையில் நல்லெண்ணெயை கொடுத்து ஒரு 3 துளி நல்லெண்ணெயை சின்ன பிள்ளைகளுக்கு தலையில் வைத்து அதற்கு பிறகு வெந்நீரில் நீராட வேண்டும். பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, சுடுதண்ணியில் தான் கண்டிப்பாக தீபாவளி தினத்தந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சுடுதண்ணி வெந்நீரில் குளிப்பது தான் மிகச்சிறந்தது. அப்போ நல்லெண்ணெயில் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கின்றால், வீட்டில் உள்ள பெரியவர்கள்ட்ட சொல்லி வயது போனவர்கள் மூலமாக ஒரு 3 சொட்டு எண்ணெயை பிள்ளைகள்கிட்ட தலையில் வச்சு தேய்ச்சிட்டு சுடுதண்ணியில் குளிக்கணும். அது ரொம்ப முக்கியம், வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும். இது தீபாவளி காலையில் உள்ள பொழுது. அதுக்கு பிறகு புதிய ஆடைகள் எல்லாம் சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு அதில் லேசாக மஞ்சள் குங்குமத்தை பூசி அந்த ஆடைகளை பெரியவர்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி தீபாவளி அன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை செஞ்சு அவையில் தங்கட சாமியை நினைச்சு உங்களுக்கெல்லாம் பீபூதி பூசினதுக்கு பிறகு புதிய ஆடைகளை உடுத்தும் மகிழ்ந்து உண்ணுங்கள். இறைவனுக்கு இனிப்பான பொருட்களை நெய்வேதனம் செய்ய வேண்டும். தீபாவளி என்றாலே 2 விஷயம், ஒன்று பட்டாசு, இன்னொன்று இனிப்பான பலகாரங்கள். உங்களுக்கு என்னதான் சுகர் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருந்தால் கூட தீபாவளி அன்று இனிப்பான பலகாரங்களை கண்டிப்பாக உண்ண வேண்டும். அதுக்காக ஐயா இனிப்பை சாப்பிடுவோம்னு சொல்லி நீங்கள் நிறைய சாப்பிட்டு சுகரை தேடிக்கொள்ளக்கூடாது. ஒரு சிறிய அளவிலேனும் அல்லது ஒரு வாயாவது இனிப்பை உண்ண வேண்டும். தீபாவளி அன்றைக்கு இனிப்பு பலகாரம் சாப்பிட வேண்டும். அந்த படையெல்லாம் காலையிலேயே படையுங்க, எல்லாம் சாமிக்கு படைஞ்சு கிட்டத்தட்ட 6 மணி. இந்த முறை என்ன வருதுன்னா, இந்த முறை தீபாவளி 6 மணியிலிருந்து 7:30 மணி மட்டும் ராகு காலமோ யமகண்டமோ வர்றதுனால கண்டிப்பாக யமகண்டம் வருது 7:30. அதனால் அதுக்கு முன்னரே தீபாவளி வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரி, காலையில் முடிஞ்சுது. ரெண்டாவது, அசைவம் சாப்பிடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், தீபாவளி என்பது
எட்டு சிவ விரதங்களில் உண்டான சிவ விரதம் தான் தீபாவளி. அதில் நாங்கள் கொண்டாட்டத்தை மட்டுமே முன்னுரிமைப்படுத்தி அசைவம் உண்ணக்கூடாது. இந்துக்களாகிய நாங்கள், சைவ சமயத்தை சேர்ந்த நாங்கள், சிவனை முழு முதல் கடவுளாக கொள்ளக்கூடிய நாங்கள், சிவனுக்குண்டான விரத தினமாகிய அந்த தீபாவளி கௌரி காப்பு முடிவு தினத்தன்று அசைவம் உண்ணக்கூடாது. கண்டிப்பாக அன்றைய தினம் அசைவம் உண்டால் மிகப்பெரிய பாவத்தை செய்தவர் ஆவீர்கள். அதனால் அசைவத்தை தவிர்த்துருங்க, சைவமாக நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் கௌரி காப்பு இருக்கக்கூடியவர்கள் பூரணை விரதம் இருந்து உபவாசம் இருந்து பாரணை செய்ய வேண்டும். சரி, மாலை பொழுதில் என்ன விசேஷம்ண்டா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காலையில் சிவபுராணத்தை படியுங்கள். தீபாவளி என்றாலே சிவபுராணம் படிக்க வேண்டும் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். காலையில் சிவனை வழிபட்டு வீட்டில் தீபம், தீபாவளியான முதல்ல தீபம் ஏற்றணும். மாலை பொழுதில் ஆக குறைஞ்சது 5 தீபமாவது ஏற்றுங்கோ. காலை பொழுதில் சிவபுராணத்தை படித்து சிவனை வணங்குங்கள். கண்டிப்பாக ஒரு முறையேனும் சிவபுராணத்தை தீபாவளி அன்று காலைய தினம் படிக்க வேண்டும். மாலையில் என்ன செய்கிறோம்டா? ஆக குறைந்தது தீபாவளி என்றால் தீபங்கள் ஏற்றுவது தான். நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவது போல தீபங்கள் கூட ஏற்றலாம். ஆக குறைந்தது 5 தீபங்களாவது ஏற்றி மாலை பொழுதில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். காலையில் சிவனை கும்பிடுங்கோ, மாலையில் மகாலட்சுமி. சில பேர் குபேர பூஜை, தீபாவளி அன்றைக்கு குபேர பூஜை செய்கிற வளமையும் இருந்தது. ஆக குறைந்தது 5 தீபங்கள், 21 தீபம் ஏற்றி வைக்கலாம், 11 தீபம் ஏற்றலாம். 5 தீபங்களாக ஏற்றி மகாலட்சுமிகிட்டே பிரார்த்தனை செய்யுங்க. நீ எப்படி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தது போல் எங்களுக்கும் செல்வத்தை தர வேண்டும் என்று மாலை பொழுது, தீபாவளி என்று மாலை பொழுது மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். குபேரனையும் வழிபாடு, குபேரனை அன்றைக்கு தான் செல்வம் பெற்றார், அது மாதிரி எங்களுக்கும் செல்வம் கிடைக்கணும், குபேர வழிபாடையும் செய்யுங்கள். என்ன நேர்களே, தீபாவளியின் சிறப்பை பற்றி அறிந்தீர்கள். இன்றைய தினம் தீபாவளி விரதமிருந்து கொண்டாடி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.